நாடே கடன்தான். உங்களுக்கு மரியாதை என்னன்னு தெரியாதானே? தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காளியம்மாள் மேடையில் பேசும்போது மது பாட்டிலை வீசி எறிந்த திமுக ரவுடிகள், இந்த தலைப்புல தான் இந்த காடொலி நம்ம பேச இருக்கோம். அதாவதுங்க, தமிழ்நாட்டில் திமுக ரவுடிகளின் அராஜக போக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்குங்க. ஆட்சி அதிகாரம் தங்கள் கையில் இருப்பதால் திமுக ரவுடிகள் எல்லை மீறி ரவுடித்தனத்தில் ஒவ்வொரு நாளும் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நேற்று திருத்துறைப்பூண்டி சித்தமல்லி பகுதியில் நாம் தமிழர் கட்சி கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தார்கள். இந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை பொறுப்பாளர் அண்ணன் நெடுமாணம் கார்த்திக் அவர்களும், அதேபோல மாநில மகளிர் பாசறை பொறுப்பாளர் சகோதரி காளியம்மாள் அவர்களும் கலந்து கொண்டு பேசியிருந்தாங்க. முக்கியமாக சகோதரி காளியம்மாள் அவர்கள் பேசும்போது, இந்த திமுக ரவுடிகள் மது பாட்டில வீசி எறிந்தது மட்டுமல்லாமல் ஆபாசமான வார்த்தைகளை பேசி மிகவும் தரம் தாழ்ந்து கீழ்த்தரமாக இந்த உடன்பிறப்புகள் நடந்து கொண்டார்கள். இதனை கண்டித்து சகோதரி காளியம்மாள் அவர்கள் நேற்று தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தி பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள தெரியாதவர்களால் கல் வீசத்தான் முடியும். திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இன்று வரை கேள்விக்குறிதான் என்பதை நிரூபித்து விட்டார்கள் திமுக தொண்டர். ஒரு பெண் மீது மதுபாட்டில் வீசும் கட்சிதான் பெண்ணியம் கருத்துரிமை பற்றி வாயிழிய பேசுகிறது, இதுவும் திராவிட மாடலில் தானே வருகிறது என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அதே போல திமுக ரவுடிகளின் இந்த செயலை கண்டித்து சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. அதுல மூத்த பத்திரிகையாளர் ஐயா ஏகலன் அவர்கள், நாம் தமிழ் கட்சி காளியம்மாள் மீது மதுபாட்டில் வீசிய திமுக நிர்வாகி கேட்டால் பழைய திமுகவாக பாம் ஆயிட்டும், பழைய எமர்ஜென்சியில வாங்கின மாட்டடி நினைவிருந்தால் சரி, அராஜகம் அழிவு காலத்திற்குள் இழுத்து செல்லும் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க. அதேபோல நாம் தமிழ் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள், தம்பி இடுமோவனம் கார்த்திக் மற்றும் சகோதரி காளியம்மாள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் திமுக கபோதிகள் மது போதையில் ஆபாசமாக பேசி மது பாட்டில்களை மேடையை நோக்கி எரிந்துள்ளனர், கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் கலவரத்தை தூண்ட நினைக்கும் திமுகவின் போக்கு கண்டிக்கத்தக்கது என தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. முக்கியமா நீங்களே யோசிச்சு பாருங்க, ஜனநாயக நாட்டில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடத்தி மக்களிடம் தங்களின் கருத்துக்களை கொள்கைகளை எடுத்து பேசி வருகிறார்கள். நாம் தமிழர் கட்சி உறவுகள் பேசுவதை பொறுக்க முடியாமல் இந்த திமுக ரவுடிகள் பெண் என்று கூட பாராமல் மேடையில் மதுபாட்டில வீசி எறிந்து தாங்கள் ஒரு கேவலமான ஊபி என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற அறவேக்காடுகளை தான் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இது போன்ற மதுபாட்டல்களை வீசி எறிந்த திமுக ரவுடிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கையும் கூட. முக்கியமா சகோதரி காளியம்மாள் அவர்கள் மேடையில் பேசும்போது இந்த திமுக ரவுடிகள் மதுபாட்டல்களை வீசி எறிந்திருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி.